மயில் இளவரசி. எல்டோரியாவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறார். எங்களுடைய ராஜாங்கம் ரொம்ப அழகானது, அற்புதமானது, மர்மமானது. எங்களுடைய சந்தையில விலை உயர்ந்த துணிகள், மின்னும் நகைகள், அப்புறம் சுவையான உணவுகளும் இருக்கும். இந்த மாளிகையில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ராஜா லான்கேஸ்டர், அப்புறம் ராணி மரபெல். ஆனா எல்டோரியால ஒரு விஷயம் மட்டும் இருக்காது நண்பர்களே, அது இளவரசி ஐவியா. இன்னொரு வருஷமும் கடந்து போயிடுச்சு ராஜா. எனக்கு நல்லாவே தெரியும் ராணி, நம்ம பொண்ணு திரும்ப வருவாளான்னு தெரியலையே. அவ காணாம போய் முழுசா 5 வருஷம் ஆகுது. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, கொண்டாட்டத்துக்கு நாம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. சரி, நல்லாவே புரிஞ்சது. இளவரசி ஐவியா தான் அடுத்த சிம்மாசனத்துல உட்கார போறவங்க. அவங்களுடைய ஒரே பொண்ணு, அவங்களுடைய ரத்த பந்தத்துக்கான ஒரே அர்த்தம். அவ ரொம்ப வலிமையானவ, ஆனா இளவரசியோட மோசமான சகோதரி. மெட்டில்டாக்க இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இந்த சிம்மாசனத்து மேல அவளுக்கு ஒரு ஆசை. அதனால தீய மந்திரத்தை உபயோகப்படுத்தி ஐவியாவ நாடு கடத்திட்டான். ராஜாவுக்கும் ராணிக்கும் அவங்க மகளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவ மறைஞ்சு போயிட்டான்னு மட்டும் தான் தெரியும். இது எல்லாத்துக்கும் மெட்டில்டாவுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். மெட்டில்டாவும் ராஜாங்கத்தை விட்டு காணாம போயிட்டா. ஆனா இளவரசி ஐவியா எங்க போனா? வாங்க அரசி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இங்க நிக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்லையா பாட், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? உனக்கு நல்லாவே தெரியும், இளவரசி ஐவியா காணாம போன நாளுடைய கொண்டாட்டம் நாளைக்குதான். எனக்கு அது தெரியும் அரசே. நம்மள சுத்தி இருக்க ராஜாங்கத்துக்கு எல்லாம் இது கண்டிப்பா தெரிய வரும்னு நம்பிக்கை இருக்கு. அவ வீட்டுக்கு வர வாய்ப்பும் இருக்கு. அப்படி நடந்தா சந்தோஷமாவும் இருக்கும். எனக்கு ஒரு அயல் நாட்டு விலங்கு வேணும். இந்த ராஜாங்கத்திலேயே பார்த்தில்லாத ஒரு விலங்கு. என்னோட நம்பிக்கை என்னன்னா, இந்த விலங்க பாக்கிறதுக்கு எல்லாருமே இங்க வருவாங்க. எல்டோரியாவுக்கு எல்லாரும் வரத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். எதா இருந்தாலும் சரியா, ரொம்ப அற்புதமான மர்மமானதா இருக்கணும். இப்போ உன்னுடைய வேலைய பாரு, அந்த விலங்க பார்க்க ஆர்வமா இருக்க. சரி அரசே. சர்க்குலஸ் ரோட்டண்டஸ். என்னாச்சு? எனக்கும் நல்ல மந்திரம்லாம் தெரியும். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. நீ யாரு? எதுக்காக எல்டோரியா ராஜாங்கத்துக்கு வந்திருக்க? உன்னால ராஜாவுக்கும் ராணிக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது? என்னால ஒரு ஆபத்தும் வராது. உன்னோட பேர் என்ன? ஐவியா. இளவரசி ஐவியா? உங்களை யார் இப்படி மாத்தினது? என் அம்மாவோட மோசமான சகோதரி மெட்டில்டா. அவதான் என்ன இந்த மாதிரி மயிலா மாத்திட்டா. அது மட்டும் இல்லாம என்ன நாடு கடத்திட்டாங்க. அந்த சிம்மாசனத்துல அவங்க உட்காரணும்னு நான் ராஜாங்கத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நான் கிட்ட நெருங்கிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா எவ்வளவு கிட்ட இருக்கன்னு தெரியல. நான் ஓய்வெடுக்கலான்னு நின்னேன். நான் இத ராஜா ராணி கிட்ட உடனே சொல்லி ஆகணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க காணாம போன நாளுடைய கொண்டாட்டம் நாளைக்கு. நாளைக்கு அவங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க தெரியுமா? என்ன? இல்ல, அவங்க கிட்ட சொல்லாத, சொல்ல வேண்டாம். அவங்க எப்படி இந்த நிலைமையில என்ன பாப்பாங்க? நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க சாபத்துல இருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம், இந்த சாபம் போற வரைக்கும் வேண்டாம். சரி இளவரசி, இப்போ நீங்க தூங்குங்க. போகாத, தயவு செஞ்சு நீ என் கூட இரு. நான் ரொம்ப காலமா தனியாவே இருந்துட்டேன். இளவரசி ஐவியாவும் எவரட்டும்
விடிய விடிய கதையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேருடைய கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இளவரசி ஐவியா, நான் தைரியமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது எவரெட். ஆனா அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்ல. உனக்கும் மந்திரம் தெரியுமா? சரி, இளவரசியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா உன்ன நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். எனக்கும் நல்லாவே மந்திரம் தெரியும். என்ன மன்னிச்சிரு, நீ ரொம்ப பயந்துட்டியா என்ன? மெட்டில்டா, வேண்டாம். ஆனா நீயே என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. எனக்கு தெரியும். இதை ஏன் என்கிட்ட இருந்து நீ மறைச்ச? ஐவியா, நான் எதுவும் பண்ணவே இல்ல. நீ ரொம்ப மோசமானவன். எவரட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, மந்திரத்தை பார்த்து இளவரசி ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு. இந்த இளவரசருடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தன்னோட பதவியை விட்டுட்டு அவர் ரொம்ப நாளா இப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எங்க மகள கண்டுபிடிச்சிட்டியா? இளவரசி எங்க இருக்காங்க? அவளை நீ என்ன பண்ண? இல்ல இல்ல, நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவ எங்கதான் இருக்கா? உன்னை எப்படி நம்புறத? நீ அவளை தொலைச்சிட்டியா? நான் சத்தியம் பண்றேன், எனக்கு அவளை கண்டுபிடிக்க தெரியும். அவ சாபத்துல இருக்கா? சாபத்திலயா? உங்க சிஸ்டர் மெட்டில்டா அவளை மயிலா மாத்திட்டாங்க. அவளை எனக்கும் நல்லாவே மந்திரம் தெரியும். நான் அவளை கண்டுபிடிச்சதும் அவளுடைய உருவத்தை மாத்திருவேன். அதுக்கப்புறம் எங்க நாட்டை விட்டு நீ கண்டிப்பா போயிடணும். உங்க ஆசாதானா நான் பண்றேன். நீ நல்லவனோ கெட்டவனோ உனக்கு மந்திரம் தெரியும் இல்ல? நீ எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ஆபத்து. நீ எதுக்காக இங்க வந்து இங்க இருக்க? எவரு தன்னுடைய கதையெல்லாம் சொன்னான். ராஜாவும் ராணியும் அவனுக்கு நடந்ததை எல்லாம் கேட்டாங்க. அவனுடைய அப்பா வீட்டையும் பதவியையும் விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு கோபமா இருக்கிறதா சொன்னான். அதனால நாடு கடத்தி வேலை ஏதாவது பார்த்துதான் வாழணும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்களாம். ராஜாவும் ராணியும் அத ஒத்துக்கிட்டாங்க. அதனால இளவரசிய கண்டுபிடிக்க அவனை அனுப்பி வச்சாங்க. நான் இப்போ மயிலா மாறணும். ஹலோ 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 ஹலோ, நான் உன்னதான் கூப்பிட்டேன். இந்த காட்டுல இன்னொரு மயிலா? எப்படி? அதுதான் தலையெழுத்து. தலையெழுத்துக்கு நன்றி. இந்த காட்டை விட்டு எப்படி போறது? எதுக்காக நாம இங்க இருந்து போகணும்? ட்ரிவேட்ரா, மனுஷனா மாறிடு. ஹலோ பிரின்சஸ். மறுபடியும் நீயா? உனக்கு கெட்ட மந்திரம் தெரியும். நான் சந்திச்சதுலயே உனக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுக்காக நீ மயிலா மாறி வந்த? உனக்காக தான் இளவரசி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத நான் உன்ன மறுபடியும் மாத்திர. என்ன? எனக்கு மந்திரம் தெரியும், ஆனா அதுக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு. அப்பதான் உங்களால மாற முடியும். இதெல்லாம் ரொம்ப அதிகம். இது ரொம்பவே சுலபமான விஷயம். மனசுல இருக்க ஆசைகளை நினைச்சுக்கோ. நான் மந்திரத்தை சொல்லும் போது நீ மறுபடியும் மாறிடுவ. இது சுலபமா தெரியல. இது எனக்கு ஓ இடத்துல நான் இருந்திருந்தா இன்னும் உஷாரா இருந்திருப்பேன். மெட்டில்டா, இங்க பாரு இளவரசி, நீ மறுபடியும் மனுஷியா மாறினா நான் உன்னை துரத்திக்கிட்டேதான் இருப்பேன். நீ சாகுற வரைக்கும் நான் துரத்துவேன். உன்னால என்னைக்குமே அந்த ராஜாங்கத்தோட சிம்மாசனத்துல உட்காரவே முடியாது. நீ ராணியாகவும் முடியாது. மோசமான வாழ்க்கை தான் வாழ்வ. நீ முடிஞ்ச முயற்சி பண்ணி பாரு. நான் முயற்சி செய்யறது இருக்கட்டும். நீ என்ன பண்ண போற சின்ன பையா? ஒரு சின்ன மந்திரத்தை வச்சு நீ என்ன ஆச்சரியப்படுத்திட்ட? அதெல்லாம் சரிதான், ஆனா அதை தாண்டி பயப்படுற மாதிரி உனக்கு வேற என்ன தெரியும்? இதெல்லாம் பார்த்து நான் பயந்துருவனா என்ன? நான் ரொம்ப வலிமையானவ. இளவரசி ஐவியாக்கு நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன? நீ அந்த இரட்டை இளவரசனா? அது நான் தான். அரசே, என்ன மன்னிச்சிருங்க. உங்க வழியில வரணும்னு நான் நினைக்கல. நீங்க போயிட்டதா சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க.
மறுபடியும் நீ இந்த ராஜாங்கத்துல கால எடுத்து வச்சனா உனக்கு காலே இல்லாத மாதிரி நான் பண்ணிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. சரி அரசே, நீங்க சொன்னா சரிதான். இங்க இருந்து போ. நீ பயப்படாத, என் அப்பா கிட்ட இருந்துதான் எனக்கு இந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் கிடைச்சது. அவர் தான் இருட்டு ராஜா. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா நீ நிறைய விஷயத்த மறைச்சிட்ட. இல்ல, நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இளவரசி. நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? எனக்கு தெரியல. உனக்கு தெரியும், பரவாயில்ல. என்கிட்ட நீ சொல்ல. நான் மயிலாவே இருக்க ஆசைப்படுறேன். இத்தனை வருஷம் நான் ரொம்ப சுதந்திரமா இருந்தேன்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இளவரசியா மாறிட்டேனா ராஜாங்கோ சிம்மாசனத்துல என்ன திரும்பவும் உட்கார வச்சிடும். எனக்கு ராணி ஆக வேண்டாம். ஆனா நான் உனக்காக மனுஷியா மாறணும்னு நினைக்கிறேன் எவரேட். இளவரசி, நான் வேணும்னா உனக்காக மயிலா மாறிடுறேன். நிஜமாவா? மொத்தமா என்னோட மந்திரத்தையும் விட்டு கொடுத்துறேன், இந்த மனித வாழ்க்கையையும் விட்டுறேன். இனி என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் உங்கூட மட்டும்தான் இருப்பேன். உன்னோட சிம்மாசனம் அத நான் என்னோட சகோதரருக்கு கொடுத்துறேன், எனக்கு வேண்டாம். ஓ எவரேட், நான் இப்போ மயிலா மாறிடணும். என் கூட சேர்ந்து சொல்லு, மாறிடு மாறிடு மாறிடு. நிரந்தரமா? நிரந்தரமா. முடிஞ்சுதா? முடிஞ்சது. என்னோட சக்தி என்ன விட்டு போயிடுச்சு. நான் இனி வாழ்க்கை முழுக்க மயிலா தான் இருக்க போறேன். நீயும் தான் இனி நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு அழகான பறவையா இருக்கலாம். அப்போ என்னோட அப்பா அம்மா? நீ பாதுகாப்பா இருக்கியான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. தயாரா? தயார். இளவரசர் எவரட்டும் இளவரசி ஐவியாவும் அவங்களுடைய சிம்மாசனத்தை ரெண்டு பேரும் எழுதி கொடுத்துட்டாங்க. எவரட் மறுபடியும் மந்திரத்தை உபயோகப்படுத்தல. ஐவியா மறுபடியும் அழகான எல்டோரியா கிராமத்துக்கு திரும்ப வரவே இல்லை. மயிலாவே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு இளவரசி எடுத்த முடிவை நினைச்சு ராஜாவும் ராணியும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போனாங்க. ஆனா நாட்கள் கடந்து போனதுக்கு பிறகு தலையெழுத்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவளுடைய புது வாழ்க்கைக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. எல்டோரியா ராஜாங்கம் ஐவியாவுடைய சகோதரி ராணியா பதவி ஏற்றதுல சந்தோஷப்பட்டாங்க. ஐவியா இடத்துல இருந்து ராஜாங்கத்தை அவ பாத்துக்கிட்டா. காணாம போன கொண்டாட்டம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே கோலாகலமா அந்த ஊர்ல நடந்தது. ஆனா அவங்களை தேடி கிடையாது, அவ சந்தோஷமா இருக்கணும்னு நடந்துச்சு.